வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். இந்த சேனலில் நம்ம சினிமா பற்றிய முழுமையான விவரங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, இது ஒரு கேள்வி. அசோசியேட் டைரக்டருக்கு என்ன சம்பளம், கோ டைரக்டருக்கு என்ன சம்பளம், இது ஒரு விஷயங்கள். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு படத்தில் வேலை பார்க்குறப்ப இந்த மொத்த இதில் இருக்கிற மாதிரி மாதம் போனால் ஒன்றாந்தேதியோ அஞ்சாந்தேதியோ ஏழாந்தேதியோ பத்தாந்தேதியோ எல்லாம் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு டேட்டில் சம்பளம்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த தேதியில் மாதம் சம்பளம் வரும் அப்படின்றதுக்கான உறுதியான இதெல்லாம் இங்கே இந்த இதில் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு டைமும் சம்பளம் கொடுப்பாங்க, ரெண்டு மாதம் கழிச்சியும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, மூணு மாதம் ஒரு டைமும் ஷெட்யூல் கிளம்புறப்பையும் ஒரு அமௌண்ட் வரும். அது இதை நம்பியெல்லாம் நீங்கள் எந்த உத்தரவாதமும் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. உங்களுடைய தேவைகள் மற்ற விஷயங்களெல்லாம் இது பண்ண முடியாது. இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு வேலையும் கற்றுக்கிட்டு இதிலருந்து நமக்கு மாதம் 15,000 ரூபா வரும், 25,000 ரூபா வரும், 50,000 அந்த இதெல்லாம் இங்கே இது ஆகாது. இது வந்து உங்களை அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கலாம். நான் வந்து எப்படி கொடுத்தேன், இப்போ எனக்கு சம்பளம் எப்படி வந்துச்சு, ஷெட்யூல் கிளம்புறப்ப எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதை வச்சு போட்டேன். இன்னொன்று, எனக்கு சினிமா கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இன்னொரு விஷயம், லாஜிக்கலாக நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஸ்கூலில் நீங்கள் போயிட்டு நீங்கள் படித்ததோ இல்லை உங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை போய் குழந்தைகளை போய் சேர்க்குறப்பையோ பணம் கொடுத்து தானே வந்து ஸ்கூலில் சேர்க்குறீங்க. பணம் வாங்கிட்டு நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்ந்ததுக்காக மாதம் போனால் அவங்ககிட்ட பணம் வாங்குறது இல்லை. இல்லை, ஏன் வந்து அதை சேர்றோம், அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம கற்றுக்குறோம், அந்த ஒரு விஷயத்துக்காக தானே. அதே மாதிரி இங்கே வந்து சினிமா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஒருத்தர் வந்து கேப்டனாக இருந்து உங்களுக்கு வந்து சினிமாவை வந்து கற்றுக் கொடுக்குறான். அப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றது, சம்பளம் வேணும் அப்படின்றதுக்கான இது இதில் ஒன்றும் கிடையாது. சினிமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, A to Z சினிமாவை கற்றுக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. அதுலேருந்து டெய்லி ஆஃபீஸ்க்கான நிகழ்வு என்ன, அதற்கு என்ன செலவாகும், ஆஃபீஸ் வாடகை என்ன, இபி என்ன, வாட்டர் கேனுக்கு என்ன, சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுது, வந்து போகிறவங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குறாங்க, அந்த டீ ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி அதுக்கு என்ன செலவாகுது, ஆர்டிஸ்டெல்லாம் வராங்க அவங்களுக்கு என்ன செலவாகுது, ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ரூம் நம்ம போடணுமா, வண்டி அவங்களே வருவாங்களா, நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, இப்படி ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிறது. நீங்கள் தனியாக வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்க முடியாது. அப்புறம் டிஸ்கஷன் ரூமில் என்ன நடக்கும், யார் யார் அலோவ் பண்ணுவாங்க, யார் யார் அதுக்குள்ளே போகலாம், என்ன பேசுவாங்க, இதெல்லாம் யாரும் கற்றுக்கணும் அப்படின்றப்ப இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் என்ன, ஸ்கிரிப்ட் லாக் பண்ணுறது எப்படி, இப்போ இதில் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸாக எப்போ கமிட் பண்ணுவாங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் பேசின விஷயங்களெல்லாம் முடித்து ஷூட்டிங் போகிறது, அந்த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதற்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இப்போ DFT படிக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் இதில் விஸ்காம் படிக்கிறீங்க காலேஜில், இப்போ அதற்கு உங்களுக்கு மாதம் போனால் ஏதாவது சம்பளம் தராங்களா, நீங்கள் செமஸ்டர் ஃபீஸு ஏதோ ஒன்று வருஷத்துக்கு 3 டைமோ இல்லை ஏதோ ஒரு டேரிஃப் போட்டிருக்கானுங்க, அதை கொடுத்து கட்டி தானே நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ அதற்கு காசு கொடுப்போம், இங்கே ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சம்பளம் வரணும் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு அந்த படிக்கிற வயசெல்லாம் கடந்துட்டீங்க, கடந்த உடனே இப்போ சம்பாதிக்கிற வயசு அப்படின்றது உங்கள் இதில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து இப்போ சம்பாதிக்கணும், நம்ம பணம் வேணும் அப்படின்றீங்க. இன்னும் நீங்கள் படித்தே முடிக்கலன்னு தான் நினச்சிக்கணும். சினிமாவை பற்றி இப்போ நீங்கள் படித்து +2 படித்து முடிச்சிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் தெரியும், இவர் +2 வந்து தகுதி ஆகிட்டார். அதேமாதிரி டிகிரி 3 வருஷம் எந்த இதுவும் அரியரும் வைக்காமல் பாஸ் பண்ணிட்டார், அது கொடுத்துட்டாங்க. சினிமாவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், படிக்கவும் இல்லை, DFTயும் படிக்கல, விஸ்காவும் படிக்கல, எதுவும் சர்டிஃபிகேட்டும் வாங்கலை, ஒருத்தருகிட்ட வரீங்க, அப்போ என்னன்னா எனக்கு தெரியல கற்றுக்கணும்னு வரீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் தான் வந்து இங்கே கற்றுக்கிற வரைக்கும் அது 1 வருஷமோ 1 படமோ 2 வருஷமோ 2 படமோ எத்தனை படம் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் தான் அந்த, இது வந்து இன்ஸ்டியூட்டு தானே இது, அப்போ நீங்கள் தானே சம்பளம் தரணும், எப்படி சம்பளம் எதிர்பார்க்க முடியும், இது ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குது. சரி, அதையும் மீறி நீங்கள் வரீங்க, வந்துட்டு எல்லா வேலையும் கற்றுக்கிறப்ப உங்ககிட்டருந்து உடல் உழைப்போ உங்களுடைய அறிவு உழைப்பை அவங்க வாங்குறாங்க, அதற்கு நன்றி கடனாக பிரதிபலனாக ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் சம்பளம் இருந்தால் தான் வேலை செய்வேன் அப்படின்னா அதில் உறுதியாக தெளிவாக இருக்கேன். ரிஷ்யூம் கொடுத்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க, பண்ணவுடனே கேட்பாங்க எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சில பேர் எல்லாம் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, எனக்கா தெரியும்,
இதனுடைய இது என்னன்னு சொல்லிட்டு உடனே கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தேவை சார், எனக்கு 20,000 ரூபா இருந்தால் தான் என்னால் என்னுடைய மாத செலவு ஓட்ட முடியும், 20,000 ரூபா கொடுங்கன்ட்டு உங்களுக்கு என்ன விருப்பமும் கேளுங்க. இல்லைப்பா அவ்வளோ தர முடியாது, ஒரு 10,000 ரூபா தர முடியும் ஒர்க் பண்ணுங்க, இல்லை 5,000 ரூபா தர ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை 3,000 வாங்கிங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நிராகரிச்சுட்டு வந்துடுங்க. சரி சார் பரவாயில்லன்னு போயிட்டு எனக்கு சம்பளம் கம்மி அப்படி, அதுக்கு தான் இன்டர்வியூ பண்ணுறது தெளிவாக கேட்டுருவாங்க. ஏன்னாக்கா அவங்க ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, டைரெக்ஷன் டீமுக்கு, கேமராமேனுக்கு, ஆர்ட் டைரக்டருன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, அதுக்குள்ளே இருந்து தான் சம்பளம் கொடுத்துருவாங்க. அதில் அதனால் நீங்கள் இது பண்ணிட்டு வந்துடுங்க. சரி இன்னொன்று, இப்போ நீங்கள் படித்தா ஒரு செலவு பண்ணுவீங்க, இல்லை அதை வந்து இங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் காலேஜில் டிஎஃப்டி அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. இன்னொன்று விஷயம் வந்து என்னன்னா, இங்கே நீங்கள் வேலைக்கு கற்றுக்குறீங்க, அடிஷனலாக என்ன ஆர்டிஸ்ட்டு பழக்கமாவாங்க, டெக்னீசியன்ஸ் பழக்கமாவாங்க, எல்லா வேலையும் எல்லா இடமும் பழக்கமாயிட்டு உங்களுடைய கேரக்டரு உங்களுடைய சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்த்து பழக்கமாயிட்டா அடுத்த படத்துக்கு அப்படியே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். நீங்கள் காலேஜில் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே பழக்கமாக மாட்டாங்க. ஒருவேளை அந்த உங்களுடைய டேலண்ட் எல்லாம் போட்டு அங்கே வந்து காலேஜ் முடிகிறப்ப காம்படிஷன் வச்சு உங்கள் டீம் அப்படியே நீங்கள் கேமராமேன் எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணிங்கன்னா ஒரு கோல்டு மெடலோ இல்லை அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு அவார்டோ கொடுத்து உங்களுக்கு அதுதான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் இங்கே என்ன எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அது ஒரு விஷயம். மற்றபடி இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது இங்கே தான். அதனால் வந்து இதற்கு நீங்கள் சரி இப்படி வந்துட்டீங்க ஓகே, அப்போ செலவுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கூச்சப்பட தேவையில்ல. இதில் என்ன இருக்குது, வீட்லேயும் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மந்த்லி தான் இருக்குது அப்படின்றப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் கேட்க சங்கடமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்டுங்கிட்ட கேளுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுறா அப்படின்னு சொல்லி கேளுங்க, இந்தந்த செலவுக்கு பணம் இருக்குது கேளுங்க. எப்போ தருவோம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிச்ச உடனே தரேன்னு சொல்லுங்கள். அதில் என்ன இருக்குது, ஏன் படம் பண்ண மாட்டேங்களா என்ன, ஃபஸ்ட்டு படம் எப்படா பண்ணுவோன்னு கேட்டால் அது பணம் வரப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். சொந்தக்காரங்கிட்ட வாங்காதீங்க, பேரெல்லாம் கெட்டு போயிடும், அசிங்கப்படுத்திடுவாங்க. வீட்டில் போயிட்டு அவங்க நீங்கள் 1,000 ரூபா வாங்கினீங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் பேசுவாங்க, தேவையில்லாத பிரச்சனையாகும் குடும்பத்துக்குள்ள. டப்புன்னு போயிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா போட்டு விட்ருவாங்க. அது வீட்டில் தங்கச்சி இருக்கிற அண்ணனாக இருந்தேன்னு வைங்களா, நீங்கள் ஃபோன் பண்ணி தங்கச்சிக்கிட்ட புலம்புனா போதும், அது அவன் வந்து பணம் வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். அது வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி நினச்சிக்குவேன். பட் முன்னாடி நீங்கள் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்குது தங்கச்சிக்கிட்ட கேட்குறப்ப. தங்கச்சி மேலே பாசமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணும் வந்து கை விட்ருவாங்க, டே உடனே திமிரு போட பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்ருவோம். தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வாங்கி பணத்தை அனுப்பினா அந்த அப்பா கிட்ட பேசி கீசி ஏதாவது பணத்தை போட்டு விடுவோம். நீங்கள் வாங்கிட்டு இங்கே தம்மு தண்ணி இன்னும் பீரு கீரை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கெல்லாம் கண்ட்ரோல் வேணும். சும்மா நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு எவ்வளோ செலவு, நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய வாடகைக்கு எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்த்து 100 ரூபா வருது அப்படின்னா 3,000 ரூபா, இல்லை 200 ரூபா வருதுன்னா 6,000 ரூபா, அதுக்கப்புறம் மற்ற இது செல்ஃபோனு அது இதுக்கெல்லாம் எவ்வளோ வருது. அப்போ உங்கள் செலவு வந்து ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே 10,000 5,000த்துலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே வச்சுக்கணும். 6,000, 7,000, 8,000 ரொம்ப எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து. 10,000 ரூபா கிடச்சி ஒரே மாதத்துலேயே காலி பண்ணாலும் சரி, இல்லை ஒரே நாளில் காலி பண்ணாலும் சரி, இதெல்லாம் இருக்கிற ப்ராக்டிக்கலான பிரச்சனை. அதனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரான ஒன்று 20,000 ரூபா சம்பளம் மாதமான 5ஆம் தேதி எல்லாம் வந்துடும். இந்த கனவு இந்த நினைப்பு எல்லாம் எங்கேயுமே இருக்காது. ஏன்னாக்கா வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல அவங்களுக்கே வராது. ரொம்ப டைரக்டரே சிரமப்பட்டு படம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதேமாதிரி நீங்களும் கற்றுக்க போகிறீங்க, வேலை கற்றுக்குறீங்க. உங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவு உங்களுடைய இதெல்லாம் உறிஞ்சி இது பண்ண போகிறதில்ல. ஏதோ வந்து வேலை பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறீங்க, அதை விட நீங்கள் நிறையா லேர்ன் பண்ண போகிறீங்க. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுறது உங்களுடைய விருப்பம். நான் என்ன சம்பளம் கொடுத்தேன், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட்டு, கோ டைரக்டர்லாம் கரெக்டாக வாரம் போனால் அந்த 7 நாளைக்கு போனால் பேட்டா அப்படின்றது சம்பளம், இதெல்லாம் கொடுத்து தான் நான் வச்சுக்கிட்டேன். கரெக்டாக வேலை முடித்த உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் மறுபடியும் நான் தேவைன்னா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னாக்கா வர சொல்லிவிட்டு சம்பளம் கொடுக்காமல் போயிட்டால் தப்பாக போயிடும். அதனால் இதுதான் விஷயம். பட்டு சம்பளம் வந்து ஒவ்வொரு டைரக்டரை பொறுத்து, அவங்களுடைய மனிதாபிமானத்தை பொறுத்து, ஒர்க் பண்ணுறவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா அப்படின்னா அவங்களிருந்து அசோசியேட்டுக்கு ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா
அவங்களிருந்து கோடைரக்டருக்கு ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபா இந்த மாதிரியான விஷயங்கள் போவோம். அது சில டைரக்டர் 50,000 கூட கொடுக்கலாம் கோடைரக்டருக்கு, இல்லை 20,000 தான் என்னால் கொடுக்க முடியும்னு கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் வந்து இருக்கிற ப்ராக்டிக்கலான பிரச்சனை. அதனால் நீங்கள் வாங்க, வந்துட்டு அந்த அதாவது சிரமப்பட்டால் தான் இந்த இலக்கை வந்து அடைய முடியும். கோடிகளில் லட்சங்களில் சம்பளம் வாங்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்றப்ப இலக்குகளை அடைய முடியும். பட் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றப்ப ஒரு வேலையில் போய் 10 வருஷம் சம்பாதிக்கிறத நீங்கள் ஒரே படத்தில் சம்பாதிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு இதுதான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தப்பாக வந்து போயிடக்கூடாது. பணத்தை ஆசை காமிச்சு ஒரே வருஷத்தில் ஒரே படத்தில் சம்பாதிச்சிடலாம், அதுக்கப்புறமும் நிறையா வேலைகள் இருக்கும் பாருங்கள் இது பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் போக ஆல் வீடியோஸ்ன்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் பக்கத்தில், கிளிக் பண்ணுங்கள். பேசுகிற முதல் வீடியோலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமாவில் ஒரு சின்ன விஷயத்தை பார்க்குறீங்க, அதை 2.5 மணி நேரம் படமாக எப்படி மாற்றுறீங்கன்றதில் சென்சார் பண்ணுற வரைக்கும், அப்புறம் நுணுக்கமான நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். 140-150 வீடியோ இருக்கும். வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டிஓ ஸ்காமும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெளிவு கிடைக்குமோ அதை விட மிக தெளிவாகவும் விளக்கங்கள் வந்து இருக்குது பாருங்கள். எனக்கு பர்டிகுலராக சில விஷயம் மட்டும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை பக்கத்தில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு 35 பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்யூமு செட்டு சாங் கம்போசிங் நிறையா இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வீடியோவை பார்த்துங்க. எல்லாம் பார்த்துட்டு டவுட் இருக்குது என்ன பண்ணுறதுனா கமெண்ட்லேயே என்னுடைய மெயில் ஐடியோ உங்களுக்கு ஃபோன் நம்பரை உங்கள் செல் நம்பரை போட்டு விடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூப்பிட்றேன், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது puravi150cc@gmail.com. இதை நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோக்கள் வந்து சினிமாவை நோக்கி உங்களை கரெக்டாக வழி நடத்துது அப்படின்ற பட்சத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, நான் எப்போ வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஃப்ரெண்டுங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க டிஸ்டர்ப் பண்ணுது, இது ஒன்றும் யூஸாக இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி விட்டு நீங்கள் அடுத்த சேனல் உங்களுடைய தேடலை தேடி போய்க்கிங்க. தேங்கி இருந்து இதே சேனலாக என்ன பார்த்து பார்த்து இது தப்பாக உங்களை கைட் பண்ணக்கூடாது, நாளைக்கு இதாகிடக்கூடாது, இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்னுடைய காலத்தை இது பண்ணிடுச்சுன்ற மாதிரி நினச்சிட்டு வேணாம். ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னு என்ன இருக்கிறவனுக்கு தேடல் தான் இருக்கணும். அதனால் இது யூஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுட்டு அடுத்த வேலைகள் பண்ணுங்கள். ஓகே, மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோவை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே. தம்பிகளே நன்றி, வணக்கம்.